மீடியா சம்பந்தப்படுகிறது. கடுமையான சகோதரர்களே, பணத்தை குப்பையில கொட்ட கொண்ட மார்க்கம் அல்லதான். பணத்தை பற்றி சியாமத்தில் கூட கேள்வி இருக்கிறது. கடலாவதி ஒரு மனிதனுக்கு பாதத்தை தூக்க முடியாத சியாமத்துடைய நாளில் நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு நான்கு பதில் சொல்லும் வரைக்கும் அதில் இரண்டு கேள்விகள் பணத்தை எவ்வளவு சம்பாதித்தால் இன்கமிங் ஏற்கும் கப்பலுக்கு சாமான் சரக்கு எப்படி ஏற்றினேன். இந்த இரண்டு கேள்விகளும் இன்னொருத்தரும் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை இல்ல, எப்படி அதனுடைய தளம் என்ன, எந்த வழியில் வந்தது, இந்த வழியில் வந்தது. இது ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல வேண்டும். பாதத்தை தயாரித்து தூக்க முடியாத சகோதரர்கள் இன்கமிங் கொஞ்சம் யோசிச்சா, இது சாதாரணமான ஒரு ஹோட்டல்ல முஸ்லிம் ஹோட்டல் காலையில போனா சூரத்து பக்கரா உதை தோதுவார் அழகான சத்தம். அதே ஹோட்டலுக்குள் மாலையில் போனால் இசைக்கச்சே சினிமா தியேட்டரில் போயிருக்கிறது. காலையில் உடனே போல் மாலையில் இவர் மாலை சியாமத்தில் சொல்ல வேண்டும். யாரா நான் காலையில குரானை கொடுத்து சம்பாதித்தேன், மாலையில பாட்டு கச்சேரி நடத்தினேன் இந்த ஹோட்டலில், சொல்ல முடியுமா இருந்தால் நடத்துங்கள். இதை என்றால் ஆட்டிக்கொள்ளுங்கள் தெளிவான விஷயம். இது சகோதரி இப்போது இசை எவ்வளவு திசை இருக்கிறது என்று சொன்னால், ஹோட்டல மக்களிடம் இருந்த இசை இப்போது டெக்ஸ்டைலுக்கும் வந்திருக்கிறது, ஜுவல்லரிக்கும் வந்திருக்கிறது, பாட்டோடுதான் வியாபாரம். சொல்ல முடியுமா ஆடலை காட்டி பாடலை காட்டி சம்பாதிக்கிறேன். இப்படியாக இன்கமிங் சைட்ல பார்த்தா சகோதரர்களே, பெண்கள் சேல்ஸ்மேன் கவர்ச்சி ஷோவுக்கும் சீப்புக்குமாக வேண்டி சகோதரிகளை நாளை சொல்ல வேண்டும். விளம்பரத்தில் கவர்ச்சியை காட்டினேன், இந்த சேல்ஸ்மேன் கவர்ச்சி இந்த கம்பெனியில வேலை எல்லாருமே கவர்ச்சிக்கு நாளைக்கு சொல்ல முடியுமா நீ பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்ல வேண்டும். நான் பெண்களை காட்டினேன். இதைவிட கேவலம் சிலவர்கள் சிலர் சொந்த மனைவியையே தூக்கி கச்சேரில் வைத்து விட்டார்கள். அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இவையெல்லாம் மறுமையோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள். காலை காலத்தை தூக்க முடியாமல் போகும் ஹராமல் எத்தனையோ வழிகள் சிகரெட் இது சுத்த ஹராம். ஆரம்பத்தில் சொன்னார்கள் அது ஹலால் மக்ரூ தெளிவான பக்குவா. சிகரெட் குடிப்பதும் ஹராம், விற்பதும் ஹராம். நெருப்பை விற்கிறோம் சியாமத்தில் பதில் சொல்ல முடியுமா? ஆக சகோதரர்களே, இன்னும் சீனி கடைகள், அந்த சீனி கடைகள் இருக்கக்கூடிய முழுக்க சினிமா ஆபாச காட்சிகள் இவையெல்லாம் விற்கிறோமே. முஸ்லிம் கடையில் சிலை விற்கிறார்கள் சகோதரர்கள். நான் என்னுடைய தலை பொருள் இன்கமிங் எப்படி இருந்தா நாளைய சியாமத்தில் பாதத்தை எப்படி தூக்குறேன் யோசித்தார்கள். நோம்புல கூட சார்ந்த ஒரு கோல் அடிச்சா முதலாவது இத்தகைய கேட்கும் போட்டிருப்பது. பாட்டை கேட்டுக்கிட்டால் அடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது சினிமா, முதலாவது ஆபாசம். ஏன் போட்டிருக்கிறீர்கள்? மாதத்திற்கு 30 ரூபாய் தானே, மாதத்திற்கு 30 ரூபாயை பற்றி கிராமத்தில் கேள்வி இல்லையா? உங்களோட கோவில் இருந்தால் இந்த சும்மாவுக்கு பின்னால் மாற்றுங்க. சீரழித்து போக வேண்டாம். வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக புத்துவாக்களை எடுப்போம், மாற்றத்திற்கு வழியாக புத்துவாக்களை எடுப்போம். சிறவன தப்பிதாக்கள் பரவாயில்லை. ஏன் பாடத்துக்கும் காதினால் எதை கேட்டான் என்றால் முதலாளர் அல்லாஹ் கேட்பானே. காதினால் பாட்டை நானும் கேட்டேன், பணம் கொடுத்து கலரையும் கேட்க வைத்தேன். சொல்ல முடியுமா சகோதரர்களே? அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அதே போன்று ரீலோ இன்னைக்கு எங்களை வாலிபர்கள் போன்ற வாப்ப சம்பாதிக்கிற தள்ளி, நாட வெண்ணாட்டில் அனுப்புற தள்ளி, உம்மாவை காணல, மனைவியை காணல,
புள்ளியரை காணி என்று ஏங்கி ஏங்கி வெளிநாட்டில் சம்பாதிக்கும் தந்தைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த புள்ளியரை வாழ்ந்ததுடைய கைக்கு வந்து ரீலோடா போகுது. என்ன ரீலோட்? இவர் என்ன பெரிய பிசினஸ் மேனா? இவருக்கு பள்ளிக்கு வரையாது, தராவை தொழுக பஜார்ல கொடுக்க போம். வாலிபர்கள் நீங்க என்ன பாக்குறாங்க? கொரோனா பாக்குறாங்க. கல்விப்பிள்ள இந்த நாட்டில 35% டவுன்லோட் ஆகும். ஆபாச காட்சிகள், ஆபாச காட்சிகள். ஏன் அவங்க 13 வயது பிள்ளைக்கு கல்விப்பிள்ளை போன் கொடுத்துக்கிறீங்க? என்ன இது? அதுல என்ன சாதனை செய்ய போகிறார்? 35%. அதுக்கு சகோதரர்களே, வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வரும்போது என்ன கொண்டு வரும்? பரக்கத்து கொண்டு வரும். ஆனா இது கடையில முன்னாடி செஷன் வைத்து இருக்கிறது சேனல் டிவி வாங்கி கொண்டு போகும். வீட்டுக்கு புதிய கடை டிவி டிவிடி எவ்வளோ? 100 ரூபாய், 50 ரூபாய், 70 ரூபாய். உங்களுக்கு இன்னைக்கு இந்த நரக காட்சிகளை பார்க்க, சிறுக்குரிய மோசமான காட்சிகளை பார்க்க, இப்படி பார்க்க, தொழில் இல்லாமல் தூங்கியத உனக்கு தொழிலே இல்லையே. அவங்க இத்தனை காட்சிகளையும் பார்த்து விட்டு புரட்டுகிறதுன்றார். இனி பரக்கத்து இல்லையா? பரக்கத்து எங்களை இறங்கும். உங்களோட பணம் அறாமல் தேவாதனை பாவத்தில் தேவாதனை. ஒரு முக்கியமான மாவட்டம் கொழும்பு மாவட்டம். அதுல 80% முஸ்லீம் வீடுகள்ல கேபிள் டிவி. கேபிள் டிவி என்னது? மந்த்லி சார்ஜ் 400 இப்ப எவ்வளவு தெரியாது? 80% முஸ்லீம் வீடுகள்ல நாட்டில சிறந்த போதல் அவரோட செய்திக்கு டிஸ்கவரி போதல் அவர் உலகத் தெரிஞ்சு கூட எனக்கு எனக்கு பணம் தரவாதே. அருமையான சகோதரர்களை, அல்லாவி நல்லது யோசிப்போம். பணத்தை அல்லா ரஹ்மத்தான வருகிறே தருகிறான். சகோதரர்கள் பணம் இல்லாமல் படிப்பை விடுகின்றார்கள், பணம் இல்லாமல் மாடத்தை இழக்கின்றார்கள், பணம் இல்லாமல் திருமணம் இல்லாமல் இழக்கின்றார்கள். ஒரு வாலிபர் கராம்பு மரம் கண்டி பிரதேசத்துல அது ஒரு கிலோ பிச்சா 400 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய். அட்வான்ஸ் சயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட் கராம்பு மரத்துக்குமே இருக்கிறார். எனப்பா இருந்து கேட்டா நாளைக்கு நன்றிக்கு எனக்கு சாப்பாடு சம்பளத்துக்கு பணம் இல்லாத சார், அதனால நான் இந்த பிச்சு கொண்டு போறேன். இங்க ரொம்ப இன்டர்நெட்டுக்கு சகோதரர்களே, கேபிள் டிவிக்கு, டிவிடி பிளேயருக்கு, சினிமாவுக்கு உம்மத் பத்தியில மவுத்தாகுது. குரான் மதரசாக்கள் இப்படி ஆளுநர் தோன்ற எத்தனையோ பேர் இடையில நிக்கிறா வாக்க மவுத்தாக. பணம் செலவழிக்க யாருமே இல்ல. எந்த பணம் போகுது? இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் தவற பார்க்க கூடாது. ஆனா சமூகம் எங்கே போகுது நன்றா இறங்கிக்கோங்க சகோதரர்களே. சமூகம் எங்கே கொண்டு போய் எடுக்க பார்க்கிறோம்? எங்க மூணாவது நல்ல வழி இருந்தாங்க, நல்லதை செய்தார்கள், நல்லதை யோசிப்பார்கள். நாம் இங்க இந்த இடத்திலிருந்து நல்லதை கேட்கிறோம். ஆனால் ஜெனரேஷனுக்கு எதை செய்து கொண்டிருக்கிறோம்? பரம்பரை எங்கே போய்கொண்டிருக்கிறது? 9 வயது, 8 வயது ஸ்கூல் உட்கொண்டே ஸ்கூல் முடிஞ்சுட்டு அவர் வாழ உடனே சைபர் கேஃபே நெட்கேஃபேக்குள்ள. இந்த 8 வயது பிள்ளைக்கும் இந்த 9 வயது பிள்ளைக்கும் நெட்கேஃபேக்கும் என்ன சம்பந்தம்? வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கிறது, வீட்டுல கம்ப்யூட்டரை விட்டுவிட்டு ஏன் இந்த பிள்ளை நெட்கேஃபேக்குள்ளே போவார்? யாருடைய பிள்ளை? அவர்கள் வாழ்ந்தால் தான் இப்பாங்க என்று சொல்லுவார்கள் பெற்றோர்கள் இருந்தார்கள் என்பதாக. அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் சகோதரர் நெச்சத்தை நல்ல நோக்கத்தை செய்யலாம். மீடியா படிப்போமேலும் பாராட்டுவோமே ரெண்டு வார்த்தையில சுருக்கமா சொல்றேங்க. ஒன் சைட் அல்ல, ஒன் சைட் திங்கிங் அல்ல. ஒரு பக்கம் யோசிக்க வேண்டாம், தெரியும். ஆனா எங்கட சமூகம் எங்க கைவச்சுக்குது? எங்கட சமூகம் எந்த பக்கம் யூஸ் பண்ணுது? சகோதரர்களே,
ஒரு முஸ்லிம் சகோதரர் அவர் அந்த நெற்கத்தில போன நேரம் அவர் சொன்னாரு, ரெண்டு ஸ்லீப்பர் ஜோட காட்டினார் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக காட்டினார். சொன்னார் எட்டாம் ஆண்டு எட்டு வயது மாணவர்கள் ஸ்லீப்பர் பகுதிக்கு போறாங்க. இவருக்கு தெரியாது முஸ்லிம் கேஃபேன்னு சொல்லி அவர் உடனே குடிச்சு அடிச்சு வெளியே போட்டார். அந்த வேகத்தை ஸ்லீப்பரை விட்டுட்டு ஓடினான். ரெண்டு வாழ்வர்கள் ரெண்டு வருடத்துக்கு முன்னால சொல்றாரு, உண்மையில நான் அந்த ஸ்லீப்பரை கூட பார்த்து எட்டு வயதுக்குள்ள நாங்க குடுக்கிறோம் ப்ரொடெக்ட் பண்ணி இல்லை எங்க போறான். சகோதரர்களே, 1980 புள்ள வழக்கமா இப்ப வளர்க்கலாது. இன்னைக்கு பிச் வித்தியாசம், கிரிக்கெட் விளையாடும் பொழுது பேட்டிங் பிச் வித்தியாசம், பேட்டிங் பிச் வித்தியாசம் நல்லா அடைந்து உள்ள வளர்க்கறதுக்கும் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கும் பிள்ளை போகும் போக்கை காப்பதற்கும் மாறிதான் விளங்குறீங்களே. நாங்க எங்க பேரண்ட்ஸ் யோசித்த மாதிரி எங்களுக்கு எங்க பிள்ளைகளை யோசிக்கிறாரு. 2012 இருக்கிறோம், மிலேனியம் பார்த்தா இருக்கிறோம், வித்தியாசமான ஒரு யுகத்தில் இருக்கிறோம், என்ன நடக்கிறது தெரியாத ஒரு யுகத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான செய்திகள், மிக பயங்கரமான செய்திகள் இருக்கு. இந்த பிள்ளைகள் பணத்தை செலவழிக்கிறார்கள், தெரியாமல் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோருடைய தள்ளி பணம் இப்படி இன்கமிங் டோன்ல ஆரம்பிச்சு எவ்வளவு இஸ்லாமிக் புக்ஸ் வாங்கலாம், எவ்வளவு கசீதா இருக்கிறது, எவ்வளவு குவான் எம்பிக்கிறது இருக்கிறது, அது கேட்கிறோமா? எங்களோட சீரியலுக்கு என்ன இது? இஸ்லாமிக் புக்ஸ் எழுதுதான் கலைத்து போறாங்க, ஆனா எட்டு கெட்டு சீரி கதை யார் வாங்கிறது? மத்திய அதாவது தலைநகரத்திலே இந்த கேபிட்டல்ல முஸ்லிம் புக்ஸ் போல் இருக்கிறது நாராயணோ தான் வாங்க ஆறில்ல தலை நின்று போகுது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னதியார்களே, நாம் தெளிவாக யோசித்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பாவத்திற்கு பணம் அள்ளி இறைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இன்கமிங் டோனுக்கு ஆரம்பிச்சா கடைசா போய் எங்க தெரியுமா நிற்கிறோம். இப்ப நாங்க இப்ப ஹோம் தியேட்டரி வீடு கட்டும் பொழுது நல்ல செயல் ஹோம் தியேட்டரி ஸ்ட்ராங் ப்ரூஃபோட பேஸ்பாம் எவ்வளவு உள்ளுக்கு நஜீசாக இருந்தாலும் வெளியே கேட்காம பெஷன் இப்ப பாவம் செய்வது முடனாகி தியேட்டரிக்கு போய் படம் பார்த்தது பலவேறாகி சகோதரர்களை நன்றாக யோசிங்கள். இந்த பணம் இந்த ஹோம் தியேட்டரை கட்டுவதற்கு செலவாகும் செங்கற்கள், ஸ்விமிங், மணல், நேரம், கூலி, கிராமத்தில் எவ்வளவு நீ கடத்தை செலவழித்தாய் என்று அனுபவம் கேட்கும்படி நான் ஹோம் தியேட்டரை கட்டினேன். சொல்ல முடியுமா? பதில் சரியா? ஆக மேன்மையானவர்களே, அருமையான அல்லாவின் நல்லடியார்களே, இப்படி யோசித்தால் பெரும் ஒரு ஆபத்தான நிலைக்கு படங்கள் அள்ளி கொடுத்தப்படுகிறது. பணத்தை சம்பாதிச்சு பாவத்துல செலவழிக்கிறது இருக்கிறதா சகோதரர்களே, அந்த செலவழிப்புல நஷ்டம். எப்படி ஒரு பூமரத்துக்கு நெருப்ப தூவினா நெருப்பு தனது எடுத்து போட்டா பூமரம் வளருமா? இதே மாதிரிதான் சம்பாதிச்சு வரக்கத்தை பாக்குறதுக்கு பதிலாக ஏன் சோதனையை பாக்குறோம்னு சொன்னா பணம் செலவழிக்கப்படுவது பாவத்தில், எந்த பணம் செலவழிக்கப்படுமோ பாவத்தில அங்க அதுவா இருக்குதுவான். இது வதுவாவா நான் சொல்லல சகோதரிகளே, அதாவது அப்பாசியாக்களுடைய ஆட்சிவாளர் பணத்தை புதைச்சாங்க, வீடுகள்ல தங்கத்தை புதைப்பார்கள், பெருமையோடு சொன்னார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு. பக்தாத் முழுக்க பஞ்சமே பட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தங்கத்தை புதைத்திருக்கிறோம், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து முழு பக்தாவுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். பெரும் பெரும் அந்தஸ்து இருந்தவர்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வீட்டுக்குள்ளே இது கிணறு போன்று நாங்கள் தங்கத்தை புதைத்து வைத்திருக்கிறோம், இந்த சுவர்கள் எல்லாம் தங்கத்தால் அப்படியே பூசப்பட்டிருக்கிறது என்றாக சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் பிடித்தான். ஏன் பிடித்தான் தெரியுமா? அவங்க சொன்னவர்கள் மரணிக்க முன்னாலே பிடிச்சான். எப்படி பிடினு சொன்னா, சிறை கண்ட வாடினான், 15 வருஷம் முடிய வெட்டி கொள்றதுக்கு ஒரு கத்திரி கிடைக்கல, நகத்தை வெட்டி கொள்றதுக்கு ஒரு நகம் வெட்டி கிடைக்கல, வீட்டை கத்திரிச்சு கொள்றதுக்கு ஒரு கடல் கிடைக்கல. சோழர்கள் அல்லாஹ் பிடித்தான். ஒரு பிடி அற்றைய முடியாத சோழனை சாப்பாடு போட தயாரானவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள
கருத்து பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, ரத்தத்தை குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெரும் தரத்தை எல்லாம், பெரும் மாளிகை எல்லாம் ஒரு ரொட்டிக்கு வரை பேசினார்கள். அல்லாஹ் காட்டினான், ஏன் தெரியுமா? அறைகளுக்குள்ள யாருக்கும் வரையலாது, பெரிய கேட் முன்னாடி யாருக்கும் வரையலாது. என்ன நடக்குது? நாலு சூழலுக்கு மக்கள பாவம், மது மாது. அப்பாசியா கண்ட காலம் இறுதி பகுதியில் பாவத்திற்கு பணத்தை செலவிப்போமையானால், அருமையான சகோதரர்களே, நாம் சம்பாதிக்கவில்லை, நாம் முன்னேறவில்லை, நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடையில சேல்ஸ்மேனாக சொல்கிறோம், கோடான கோடி பணம் கட்டியவர்களுக்கும் சொல்கிறோம், உடனே ரீசெட் பண்ணுங்கள். பாவத்திற்கு பக்கம் பணம் தந்து கொண்டிருக்கிறதா, செலவழிக்கப்படுகிறதா? இங்கு எங்கள் சமூகத்தில் ரெண்டு தலைப்புல பாவம் நடத்தி விளங்குறீங்க. ஒன்று வீடு கட்டுறது, அடுத்தது திருமணம் எடுக்கிறது. ஒரு கல்யாண காடிக்கு சென்றவர்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர் செலவழித்திருந்தால் 1200 ரூபாய். உம்மத் தொப்பையில, உம்மத் வருகையில, அதே ரமதான் ஒரு பிள்ளை சொல்லுது, எங்க வீட்டுக்கு ஒரு மாதத்துல ஒரு தடவை கூட இறைச்சி வரல பதவிக்கு. நாங்க பசியோட சொல்லலாம், நோம்பு பிடிச்சு எங்களை கல்யாண காலுக்கு 1200 ரூபாய் பெருமைக்கு திருமணத்தில் அகங்காரத்துக்கு பணத்தை செலவழிக்காதீர்கள். மீடியால சைத நிச்சயம் கவனமா யூஸ் பண்ணணும் சகோதரர்களே. பணம் அடுத்தது ரெண்டாவது அறிவு. அறிவை பொறுத்தவரையில நுழை ரப்பி சிதினே அப்படிமா வாழ்ந்து அல்லா வந்த கூட்டி கேட்க சொன்னா அந்த எனக்கு கூட்டிட்டாயாங்க கேட்க. அறிவுள்ள சமூகம், உண்மையான அறிவெல்லாம் தான் இருந்துச்சு. எத்தனைக்கும் மேற்கத்தியத்துக்கு முதல் வைத்தியர் பயங்கரம் தான் போனார், மன்னருடைய முதல் வைத்தியர். உலகத்திற்கு அறிவு கதவுகளை திறந்து கொடுத்ததே முஸ்லிம்கள். ஆனால் இதுக்கு அறிவில்லாத சமூகமாக சில இடங்கள்ல 30% வாழ்வதற்கு தொழிலே அவங்க வேலை செய்யறது தவறுக்கல்ல சகோதரர்களே. பாதை சுத்தம் செய்யாமல் இந்த தொழிலை செய்யாமல் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய் எழுது கோடி மீது சத்தியம் செய்கிறதே. எழுது கோடி மீது உலகத்தில் முதலாவது எழுத்தறிவை கொடுத்தது அதாவது நம்பிக்கை இதில் தலைத்தான் முதலாவது ஹேண்ட் ரைட்டிங் கையால் எழுதினதே. இவ்வளவு நல்ல ஒரு துறை இன்னைக்கு எங்க என்ன நடந்தீங்க தெரியுமா? என்ன நடந்தீங்க தெரியுமா? நாம ஸ்கூலுக்கு கையெழுத்துவோம், இன்டர்நேஷனல் கையெழுத்துவோம், டியூஷனுக்கு கையெழுத்துவோம், உங்களோட வீட்டை கொஞ்சம் திரும்பி பாருங்க. வீட்டுல என்ன உண்மைக்கு எது தவறினாலும், தாய்க்கு எது தவறினாலும் டிராமா தவறாது. அவர் எதுவும் தவறும் பிள்ளை படித்தாலும் சரி, இல்லத்தின் பிரச்சனையே இல்லை. சிம்பிளா தெளிவாக சொல்றதுக்காக விளங்குவோம், திருந்துவோம், இருந்தால் மாற்றிக்கொள்வோம், இல்லை என்றால் அடுத்த சோதனை சொல்லுவோம். இப்படி இருந்தால் மாற்றுங்கள். நாம் என்ன போய்கொண்டிருக்கிறோம் சோதனைகளை கண்ணியமாகவே இரவு முழுக்க பிள்ளை டிராமால ஐபிஎல்ல கிரிக்கெட்ல காலையில புள்ள போனோடனே ஸ்கூல் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அருமையான சோதனைகளே, பிள்ளையோட தலை இருக்கிறது தானே கெப்பாசிட்டி மூளை மெமரி. இது வந்து தங்கம் இருக்கிற கலாசிய போல, இதுல யானை இருக்கிறாங்க. இரவு முழுக்க பார்த்த மெட்ச், இரவு முழுக்க பார்த்த ஐபிஎல், இரவு முழுக்க பார்த்த டிராமா எல்லாமே பிள்ளையோட தலையில. புள்ள ஒரு புள்ள சொல்லிச்சான், டீச்சர் கேட்டா ஏற்பா தூங்குறாங்க வகுப்புல, அந்த புள்ள சொல்லிச்சான் இரவு வாங்க ஒரு டிவிடி கூட வந்தாரே ஒன்றை பின் ஒன்றாக மூணு பின் பார்த்து தான் தூங்கினோம். நீங்க யோசிச்சீங்க நின்ற இதெல்லாம் சொல்றதாங்க, வேற எங்க சொல்றேன்? யாரு சொல்லியது? அந்நியர்கள் போன ஓரளவு ரிசர்ச் நேரம் எக்ஸாம் நேரம் ஒரு அந்நிய வீட்டுல 6 மாதம் டிவி போடலையா, 6 மாதம் ஒரு அந்நிய டாக்டர் சொல்றாரு அவருடைய லேப்டாப் அவர் காரணம் தான் வச்சு இறந்து வரலாம், வீட்டுக்கு கொண்டு போறது இல்லை. அவங்க கொண்டு வளர்க்கிறது எனக்கு ஓதுற சத்தம் எங்க உரியவர்கள் இருக்கிறீர்கள். முன்னால நபர்களுக்கு பின்னால என்ன சத்தம் கேட்கறது, இப்பொழுது என்ன சத்தம்? இப்ப சத்தமே இல்லாத ஹேஷ்மையா இருந்தது போகுது. அருமையான சகோதரர்களே, கண்ணியமான ஒரு மாணவர்களுடைய படிப்பு வட்டம் இருக்கிறதானே, அதை நீங்க சரியா விளங்கணும் என்று சொன்னா ஒரு ஜெயில போய் பார்த்தா விளங்கும். முஸ்லீம்கள் எத்தனை வீதம் தெரியுமா? சிறைச்சாலையில 28 வீதம். ஜும்மா நடத்தில் பெருமையா சொல்லும் சிறைச்சாலையில ஜும்மா பல்கலைக்கழகத்தில் 2 வீதம். சகோதரர்களே,
பாவத்தை இந்த ஆறுல இந்த காட்சிகளை பிள்ளைகள் மாணவர்கள் பார்த்தா அவர் அதைத்தான் உள்ளுக்கு எடுப்பாங்க. என்னவா இருக்கும் அதை மாறி நடப்பான். ஸ்கூலுக்கு வைஸ் ஸ்டூடெண்ட் கொண்டு போவான், சவுசரோட போவாரு. ஸ்கூல் விட்டதுக்கு பின்னால டைட் டிஷர்ட்டோட வருவாரு. பள்ளிக்கு கூட அப்படித்தான் வருவாரு. கோர்ட்டுக்கு போயிடாரு. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவே விஐபி போயிடாரு டிஷர்ட்டோட. டைட் டிஷர்ட் சுதுதுக்கு போனா அது வேற பிரச்சனை. எங்க பார்த்த பார்த்த டிராமா பார்த்த நடிகர் நரகத்து கொள்கையை போன்ற ஆளுத்திருக்கிறான். அவனை பார்த்து இந்த முஸ்லிம் மாறுபடும். அவன் முடியும் அப்படி இந்த படிப்பு வரப்போகுது. நன்றாக யோசிங்க சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்வோம். எவ்வளவு பின்வரில் பாவ காட்சிகளை பிள்ளைகள் இரவும் பகலா பார்க்கிறேன். படிப்பு படிப்புல இன்னும் விளங்காது. எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. படிச்சு கொடுக்குற எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. அதுல பார்க்கக்கூடிய அத்தனை கவர்ச்சிகளையும் எடுப்பாங்க. நினைச்சுக்கோங்களே. பின்னால் இருப்பவன் சுகு பாடகர்களே, சகோதரர்களே, அருமையான அல்லாவின் நல்லதார்களே, இப்படியாக வாழ்க்கைகளை எந்த கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு போக முடியாத நினைத்து டிவி கேமும் காசும் காசும் நினைச்சுகிற பிரச்சனையே இல்லை. காசுனை பத்தி தனி ஆராய்ச்சி இருக்கிறது. எங்களுக்கு அது வேணுங்கிறது இல்லை. ஒண்ணுல போன டீப்பா போனா உலகம் இருக்கிறது இல்லை. ஆதரவாளர்கள் இல்லை. காசும் தொண்டஞ்சலி இது போன்ற பண்பாட்டையும் அப்படியே சுத்தரிக்கும் ஒரு சக்தி அதற்குள்ளே இருக்கிறது. இது நாங்கள் வகுப்பு கொடுக்கிறதுக்காக தீவிங்க. எங்களுக்கு பெரும் எங்களுக்கு அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் இந்த டிவி கேம் பார்த்தால் பெரியோரு தொகை பணம் பிள்ளைகள அறிவு மங்கிறதுக்கு வேற கொடுக்க தேவையில்லை. நீங்க இந்த டிவி கேம் கொடுத்தா போதும். இதனுடைய தனி ஆராய்ச்சிகள் இருக்கிறது. சகோதரர்களே, இப்படி பார்த்தா எங்களோட மாணவர்களுடைய நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா, அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு முஸ்லிம் கிராமத்தில் ஒரு கல்குலேஷன் செய்தார்கள், ஸ்டெடிக்ஸ் செய்தார்கள். ரமலான்ல எங்களோட மாணவ மாணவிகள் எப்படி அவங்க காலவியலத்தை கழிக்கிறாங்க அதுல பாருங்க. தினமும் 1 முதல் 3 மணிக்கான வரைக்கும் டிவி பார்க்கறது. ரமலான்ல முந்திதான் சொன்னாங்க அருமையானவர்களே, இப்படியான மரணங்களை எல்லாம் என் சமூகம் சந்திக்கிறது. அதனால மாணவர்களை பாருங்கள், 88% மாணவர்கள், 90% மாணவிகள் ஓரளவு எழுதுகிற கேள்ஸ் இருக்கிறார்கள். இவங்க 10 போற ட்ரெயினிங் பாயிண்ட் டிவி 18 வயது முஸ்லீமான தற்கொலை செய்து கொள்கிறார். எதிர ஆரம்பித்த பிரச்சனை தெரியுமா? ஹேண்ட் போன்ல சிம் வாக்க வாங்கி கொடுத்த சிம் மாடல் போன்ல டியூஷன்ல. ஆக சகோதரர்களே, இப்படியாக பார்த்தா இரண்டு நாடகங்களை பார்க்கறது 19% மாணவர்கள், 50% மாணவிகள். அது மாதிரி பிலிம் பார்க்கறது 77% மாணவர்கள், 63% மாணவிகள், 73% மாணவர்கள்,
குடும்ப தங்கம் ஃபேமிலியோட பேசி முடிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, ஃபேமிலி குடும்பம் கண்ணியம் மரியாதை உயர்வு தாய் தந்தை சகோதரன் சகோதரி இந்த வித்தியாசமே இல்லாமல் ரமலாங்கில 23,000 ஆண்களும் 23,000 மாணவிகளும் சென்று குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த சீடி எப்படி எடுக்கிறாங்க, சீடி கடைகள் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, சகோதரர்களே சொந்தமாக சீடி கடையில நின்று ரெஜிஸ்டர் புக்ல ஸ்கூல் காலத்தாலே டாக்டர் பேருங்கிற மாதிரி இவன பேர் எங்க நிக்குது, சீடி கடையில நிக்குது, பேர் வரும் போவாங்க. சகோதரர்களே 22% மாணவர்கள், 28% மாணவிகள், முஸ்லிம் பெண்கள். சிட்டி பிரதேசங்கள் நடந்த ஒரு ஆராய்ச்சி அல்ல, சிட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு கிராமம் மறந்து முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் நடந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மூலமா லஞ்ச் பாக்ஸுக்குள்ள சீடி போகுது, எக்ஸ்பிரஸ் புக்குள்ள சீடி போகுது, வாரத்திலேருந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிரஸ் போய் நல்ல பிள்ளை படிக்கிறது என்று பார்த்தா உள்ளே தவறா பாக்குறதில்ல, நாங்க மடையனாகவும் கூடாது, எங்களுக்கு நாங்க எங்க போறது இணங்கவும் போகவும் கூடாது. அருமையான சகோதரர்களே, கை ஒத்தமா மாற்றி போடுறாங்க, 5 பிள்ளை நிம்மதியா படம் பார்க்கலாம், பாடம் பார்க்கல. ஆக சகோதரர்களே, இப்படியாக பார்த்தா சில ஸ்கூல் சேவிங்ஸ் டிரைவர்மார்கள் ஊடாக மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, பின்சீட் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மோசமான சீடிகள் பங்குடப்படுகிறது. அப்படியான டிரைவர்மார் யோசிக்கணும், பின்னாடி மற்றவர்கள் பிள்ளைகள் இழந்த பிள்ளை, என்னுடைய சொந்த ரத்தம், என் சமூகத்தின் ரத்தம், இதை நான் பாராட்ட முடியுமா என்ற ஒரு பயத்தை அவ்வளவுக்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக வேண்டியவர்களே, கண்ணியமானவர்களே, சீடி விற்பனை நிலங்கள்ல நெற்பாய்க்கிறோம். இப்படி எல்லாம் பார்த்தா பெரிய ஒரு இனிதா காலம் ரமலான் இல்ல, 2008 ரமலான் இந்த கல்ச்சர் பண்ணாங்க. ஆக சகோதரர்களே, அருமையானவர்களே, அல்லாவின் நன்னடியார்களே, இப்படி பார்த்தா எங்களை சமூகம் எப்படி பண்ணிக்கும், எப்படி நல்ல ரிசல்ட் எடுக்கும். அதனால வீட்டுடைய சூழலுக்கு நாங்க பொறுப்பு, இந்த பிள்ளைகளோட தலைக்கு நாங்க பொறுப்பு, இந்த பிள்ளைகளோட அறிவுக்கு நாங்க பொறுப்பு. அதே மாதிரிதான் 3வது விடயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒழுக்கம், பண்பாடு, சமூக ரத்தத்தை சுத்தமா பாதுகாக்கிறதுக்கு தான் இஸ்லாம் திருமணத்தை கூட சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் இந்த வார்த்தையிலே சலாம், நான் ஒழுக்கமானவன், நீ ஒழுக்கமானவன், அஸ்ஸலாமு அலைக்கும்ன்ற சூழல் தான் மெசேஜ். சகோதரர்களே, இந்த ஒழுக்கமும் வெட்கமும் அப்படியே குளிரோடி புதைக்கப்படுது இந்த சைடால். இந்த அடிக்குள்ளி இஸ்லாம ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பண்பாடு இருக்கிறது. இஸ்லாமின் பண்பாடே வெட்கம், குடும்ப தகிதம் டிவி, பேஸ்புக். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை பாதிக்கிறோம் பாருங்க. ரெண்டு விஷயத்தை வந்து ஒரு ஹதீஸ் சொல்லலாம்னு சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகள் தொடர்ந்து 10 வயதான அறிந்தோம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், அந்த ஹதீஸோட சேர்ந்து தான் அடுத்த பகுதியை சொன்னாங்க, வேற ஹதீஸ் இல்ல. தொழுகையை பார்க்கிற மாதிரி ஒழுக்கத்தை பார்க்கணும். 7 வயதான பிள்ளைகள் 10 வயதாகும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வக்குக்கும் பாப்பாவும் உமாவும் சொல்லணும், மகனே தொழில், மகனே தொழில், மகனே தொழில். இப்படி ட்ரெயின் பண்ணி 10வது வயது வரும் பொழுது சொல்லவில்லை அடிக்கலாம். இதே மாதிரி அடுத்தப்பட்டோம், 10 வயதானா ஒவ்வொருக்கும் பின்மாவாது படுக்கையில விரிப்ப பிரிச்சிருந்தோம். தேக்காதீங்க, ஒரே சகோதரர் இருந்தாங்க, ஒரு கட்டில ரெண்டு பிள்ளைகள் தூங்க கூட வேண்டாம். சொல்லலாம் சரி, அன்பு நடிகன் என்ற வார்த்தையும் பண்ணானதல்ல, அது பொருளாதார சகோதரர்களே, அது தன்னை விட கண் மனிதனவை, அது முக்கானவை, அதை தலைச்சிடையுங்கள். நீங்க எத்தனையோ உலகிய பைத்தியர்கள் கொண்டு இருந்தார்கள் இதன் விபரீதத்தை, தவறு இதன் விபரீதம். பிள்ளைகளை சகோதரர்களே, அடுத்த கவனாயத்தை பாருங்கோ, சின்ன பிள்ளைகளுக்கு எந்த சட்டமும் இதுதான் சொல்லுங்க, ஒழுக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, வளர்ந்தமே ஒழுக்கம் வராது, வளர்ந்தமே பங்கு வளையா வராது, 5 வளையாத 5 வளையுமா, இது புத்தகத்துக்கு அல்ல, இது வாழ்க்கைக்கு. அருமையான சகோதரர்களே, சொல்லுங்க,
ஜுகருடைய அந்த கைரூலா தூக்கம் என்று சொல்லுவோம் தகவல் தூங்குறது அந்த ஏழுக்கும் நேரம் நிச்சயமான ஆலைகளை கடைசி வைக்கும் விட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் குரான்கள் தெளிவாக வரக்கூடிய ஆயத்தை பரிமாறி தராசு ஐஷா இஷாவுக்கு பின்னால் புதவுக்கு முன்னால் பகல் தூங்கும் நேரம் வல்லதீனெல்லாம் ஏற்படுவது சொல்லும் பருவமில்லாத சின்ன பிள்ளை அந்த பிள்ளை தாய் அறைக்குள்ள வாரங்களா அந்த பிள்ளைக்கு சலாத்த சொல்லி வரவேற்கணும் சலாத்த சொல்லி பலக்கணும் சலாத்த சொல்லி வாரது கடமை இந்த பிள்ளைக்கு. ஏன் இது எங்களுக்கு தெளிவா சொல்ல தேவையில்லை. விளங்கும் சகோதரர்களே, தவறியாவதே காணக்கூடாத காட்சிகளை காணக்கூடாது. இது திரைக்கு திரைக்கு என்ன சட்டம் திரைக்கு எங்களை இன்றி 40 32 நியாயமாக யோசிங்கள். குடும்பத்தோடு இருந்து பண்பாட்டோடு இருந்து செய்தியை கூட பார்க்கலாமா, மனசாட்சியோடு பேசுங்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச பார்க்கலாமா, தமிழ் குடும்பத்தோடு இருந்து எந்த மானம் போகும், எந்த ஒழுக்கம் போகும். சகோதரர்களே, இப்படியாக சென்றவர்கள் தான் ஒழுக்கத்தை பறிபடுத்தவர்கள் தான் இனத்தை போக்கி காத்து எடுத்து ரசூலுல்லாஹியை தேவரப்படுத்த தொடங்கினார்கள். அதற்கு ஊர்வலம் போறதில்லை. திரைக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னார் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதுல பெரும் பகுதி ஹேண்ட் போன் ஆலையும் அடுத்தது வந்து எஃபி பேஸ்புக் ஆலையும் அந்த அளவுக்கு சமூகத்துடைய பயங்கரமான நிலை ஏற்பட்டிருக்கு. கணவன் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகிறார், அதுலதான் நெட்டுக்கு மனசு ரெண்ட் கட்டுறது, அதுலே நெட்ல பேஸ்புக் ஓபன் பண்ணி ஒரு இளம் பெண்மணி அவங்கன்னா ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவள் விளம்பரப்படுத்திருக்கிறார். நான் ஒரு டிவோர்ஸான பெண், என்னை திருமணம் முடிக்க யார் தயாராக இருக்கிறீர்கள், நவுதுவில்லா கணவனின் படத்தில் வீசட்டுகின்றாய் நீ, நவுதுவில்லா அந்த படத்தை கணவனின் படத்திலிருந்து எடுத்து கட்டிக்கொண்டு சமூகத்திற்கு இந்த காட்சியை கொடுத்திருக்கிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, பேஸ்புக் நாங்க விளங்கல்ல, அமெரிக்கா அதிபர் ஒபாமா கம்ப்யூட்டர் டுடே 2011 மெகசின் ஒரு கட்டுரை, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அவர் ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லும் வரைக்கும் பேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை. உள்ள வளர்க்கிறது நான் நினைச்சு கொண்டிருக்க நான் எங்கேயோ போய் முன்னேறி இருக்கிறேன், எங்களுக்கு எதை யூஸ் பண்ணணும், இதை கட் பண்ணணும், இதை கொடுக்க கூடாது, இதை கொடுக்கணும், தெளிவே இல்லாமல் போய்விட்டோம் சகோதரிகளை. அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு தந்தை இல்லை அமைப்பிலே அவர் சொல்லும் வரைக்கும் ஓட இல்லை, அனுமதி இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்களவர்களுக்கு பள்ளி சந்தி நேரம் வாழ்ந்த கஷ்டம் 15-20% அதிகமாக ஒரே நேரத்தில் பேசுகிறோம். இப்படி பார்த்தா பண்பாடுகள் இருக்கிறது தானே சகோதரர்களே, மிக பயங்கரமாக புண்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால்தான் என் சமூகத்தையும் என் பிள்ளைகளையும் என் சகோதரர்களை பாதுகாப்பதற்கு இறுதியாக சிறிய ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, மஹ்மூது மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய பெருமாள் இஜிப்தை சேர்ந்தவர்கள், அவர் ஒரு அரபி வாழ்ந்துரை சந்திக்கிறார், சோகத்தோடு கவலையோடு இருக்கிறார். ஏன் இது என்பதாக கேட்டால் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய கடந்த வாழ்க்கையை நினைத்தேன், பாவத்திலே மூழ்கியிருந்தேன், எல்லா பாவங்களையெல்லாம் செய்தேன், எப்பொழுதும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது, ஆனாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன், பாவ அனைவருக்கும் ஏறினேன், பாவத்தை சீர்திருத்தி வீட்டுக்கு வரும்போது பாவமான செய்திகளை எடுத்துக் கொண்டு வருவேன், அப்படி ஒன்றா வருகின்றேன். எப்படியான செய்தி எடுத்துக் கொண்டு தெரியுமா, அவர் சொல்லுகிறார், ஷைத்தான் கூட அந்த சீதியை பார்த்து வீட்டப்படுவான். அப்படியான சீதியோட ஒரு முஸ்லீம் வாழ்வு அரவி வீட்டுக்குள்ளே வருகின்றார், பாம்பேட்டுக்குள்ள போகின்றார், ஆறுதலாம் இரவு நேரம் மனுவை மூட்டிக்கொண்டு காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இவர் நினைத்தால் கதவை மூடிவிட்டேன் என்கிறார்கள், ஆனால் மூடவில்லை. இவருடைய சின்ன பிள்ளை நூறா என்ற 5 வயது பிள்ளை பெரிய பாப்பாவுக்கு முன்னால் வந்து நின்று தந்தை பார்க்கும் பாவமான காட்சிகளை பார்த்துவிட்டது. அந்த பிள்ளை அழுது கொண்டே ஐயும் அனைத்து நாளாளிலையும் இத்தப்பினா பாப்பாவும் என்று வெச்சவில்லையா, ஹராமான இந்த மோசமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்களே என்பதாக அந்த பிள்ளை கதறிக்கொண்டு சொன்னதை அந்த வார்த்தைகளுக்குள்ளே வேகமாக சுத்தியதை இவருக்கு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் வெளியேறினார். சொல்லுகின்றார், நான் வெளியே நடமாடி கொண்டிருக்கிறேன், அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் அதான் கேட்கும் போது நான் மசிதுக்குள் செல்வேன் என்பதாக நியத்து வைத்து முதல் முறையாக அரபி வாலிபர் 30 வருடங்களுக்குரிய வாலிபர் மஸ்ஜித் பக்கம் போயில்லை, எங்க அரபு நாட்டு
அருமையான சகோதரர்களே, போனால் தன்னை சுத்தம் செய்தார், உதுவெடுத்தார், சுத்தம் செய்து கொண்டு உதுவெடுத்துக் கொண்டு தொழுகை என்கின்றார். அவர் சொல்லுகின்றார், முதலாவது தொழுகை என்னுடைய வாழ்க்கை. இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாவின் பயப்படுவதற்கு இவர் சொல்லுகின்றார், வந்துவிட்டது யாரா என்பதாக தோமா செய்து அழுகின்றார், விழுந்து அழுகின்றார், யாரா என்னை மன்னித்துவது என்பதாக செஞ்சுகின்றார். தொழுது முடிந்து சகோதரர்கள் தட்டி பார்த்தார்கள், இல்லை, அவர் அழுது கொண்டே இருக்கின்றார், வீட்டு வந்து சென்று விட்டார்கள், வீட்டு வாக்கு படித்து பள்ளி வாக்கு படித்து வந்து யோசிக்கின்றார், எங்கே செல்வது, வீட்டுக்கு செல்ல முடியாது, குடும்பம் சரிதான், இந்த பிள்ளையுடைய கண்ணை பிள்ளையை நான் எப்படி பார்ப்பேன், எப்படியே யோசித்துக் கொண்ட ஒரு நண்பர்கள் இருக்கின்றார். மாலை வரைக்கும் நேரத்தை கழித்தார். இறுதியான விடயத்தை சொன்னார், இப்படி நடந்துவிட்டது நான் என்ன செய்வேன். அவர் சொன்னார், மிக்கப்படாதே, பயப்படாதே, என்பதெல்லாம் அல்லாவுக்கு எப்படி அல்லாவை புகழ்ந்து கொண்டு இறுதிக்கு சென்று அந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ். இவர் ஒரு தைரியம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். வரும்போது அவர் சொல்லி அனுப்பினார், நீ பிள்ளை கண்டதற்கு பயப்படாதே, அந்த நேரத்தில் மலத்து நோக்கு வந்திருந்தா இன்னைக்கு மிச்சம் பேர் பாஸ்வேர்ட் மை கம்ப்யூட்டர் உடனே சௌபாவோட வந்தால் வரும்போது வீட்டுக்கு முன்னால் பெரும் சபை நின்று கொண்டிருக்கிறான். வேகமாக அமைத்துக் கொள்ள போனால் மனைவி அழுகிறான், நான் அவரை இங்கே சேர்ந்தேன், இவர் நினைத்தா பாவமான இடத்துக்கு தான் போயிருக்கிறார், இவரை தேடி வேறல்ல சொல்லி சோதர்கள் அவர் கதையை சொல்லி முடிக்கிறார். இப்படித்தான் நடந்தது. மனைவி ஏன் ஏன் அழுது கொண்டே செல்கிறார், எந்த பிள்ளை உங்களை நரகத்தின் வெளிப்படையிலிருந்து சொல்கிறதுக்கு கொண்டு வந்ததோ, எந்த பிள்ளை பாவத்திலிருந்து நன்மையை காட்டி தந்ததோ, எந்த பிள்ளை ஆத்மா நீங்கள் அல்லாவை கலந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னதோ, அந்த பிள்ளையின் உயிரில் அல்லா காலையில் எடுத்துவிட்டான், நாங்கள் அடக்கிவிட்டோம் என்பதாக சொன்னார். சகோதரர்களே, அன்பாக உள்ளே, எனவே நாம் யோசிப்போம், ஒவ்வொன்றாக யோசிப்போம், இதை எஸ்பியில் இருந்து செக் பண்ணுவோம், இது அல்லாவுக்கு மாற்றம் அதை மன்னித்து